ஒவ்வொரு பர்ச்சேஸிற்கும் நிச்சய பரிசு. ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர். தனக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டி தீர்மானங்களை நிறைவேற்றி தலைமைக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்க வேண்டாம் என திமுக எம்எல்ஏவும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருச்சி, திண்டுக்கல், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நடந்த கழக செயல் வீரர்கள் கூட்டங்களில் எனக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்க வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு தலைமை கழகத்திற்கு அனுப்பி வைத்திருப்பது குறித்து அறிந்தேன். என் தொடர் பணிகள் மீதும் முன்னெடுப்புகள் மீதும் நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் நான் என்றென்றும் நன்றி கூறியவனாக இருப்பேன். கழகம் வழங்கிய வாய்ப்பில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற உறுப்பினராக தொகுதி மக்களின் தேவைகளை அறிந்து அதற்குரிய தீர்வுக்கான மக்கள் பணியையும் கழக தலைவர் மற்றும் கழக முன்னோடிகளின் வழிகாட்டுதலில் கழக இளைஞர் அணியின் செயலாளராக தமிழகம் முழுவதும் பயணித்து கழக வேட்பாளர் பணியையும் என்னால் இயன்ற வரை சிறப்பாக ஆற்றியிருக்கிறேன். கழகத்தை இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்க அடுத்த கட்ட திட்டமிடல்களுடன் பாசறை கூட்டங்கள் நடத்துவது, நலத்திட்ட பணிகளில் ஈடுபடுவது என பலவற்றுக்குமான பயணங்களுக்கு தயாராகி வருகிறேன். இந்த சூழலில் என் மீதுள்ள அன்பின் காரணமாக எனக்கு அமைச்சர் பொறுப்பு அளிக்க தீர்மானம் நிறைவேற்றி தலைமைக்கு இனி யாரும் தர்ம சங்கடத்தை உருவாக்கிட வேண்டாம் என உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எந்த சூழலில் எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதை கழகமும் தலைமையும் நன்கு அறியும் என்பதை கழக உடன்பிறப்புகள் நாம் அறிவோம். எனவே பெரியார், அண்ணா, கலைஞர், பேராசிரியர் அவர்களின் வழியில் வந்த நம் கழக தலைவர் அவர்கள் வழங்கும் கட்டளையின் வழியில் நின்று கழகத்தை வளர்த்தெடுக்க நாளும் தொடர்ந்து உழைத்திடுவோம். மக்கள் பணியாற்றிடுவோம். கழகத்துக்கும் கழக அரசுக்கும் மகத்தான புகழை சேர்த்திடுவோம் என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாள் வரும் ஜூன் 3ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அந்த சமயத்தில் தமிழக அரசு அமைச்சரவை மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் உதயநிதி ஸ்டாலின் இவ்வாறான அறிக்கையை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒரு பர்ச்சேஸிற்கும் நிச்சய பரிசு. ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர்.